சாமன்யன் முகம் யூடியூப் சேனர்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் அன்பான வணக்கம் இந்த கார்த்திகை மாதம் வந்துவிட்டாலே இந்த கார்த்திகை மாதத்தில் முக்கியமான திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடியது இந்த கார்த்திகை தீபம் தான் இந்த நம்மளோட வீட்டுக்கு மகாலட்சுமி தேவியை எப்படி வரவழைப்பது சொக்கப்பனை என்றால் என்ன அடிமுடி அடிமுடியை தேடிய கதை இந்த செல்வத்தாலையும் அறிவாலையும் நம்மளால் இறைவனாக காண முடியுமா அப்படி இல்லாட்டி வேற எதால் காண முடியும் அதை பற்றிய சிறிய விளக்கம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று இந்த கார்த்திகை தீபம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது பண்டிகை ஒரு நாளாகவே இருந்தாலும் அந்த மாதம் முழுவதுமே அனைவரோட வீட்டிலையுமே இந்த தீபத்தை ஏற்றி இந்த மாதம் முழுவதையும் கொண்டாடுவாங்க சுடர் எண்ணெய் அகல் மற்றும் திரி ஆகியவை சேர்ந்தால்தான் விறக்காகும் வீடு அறம் இன்பம் மற்றும் பொருள் ஆகியவை ஆகியவைதான் நம்மளோட வாழ்வோட அம்சமாகும் ஞானம் கிரியை யோகம் மாயை ஆகியவை அறிவில் அடங்கும் இந்த அறிவொளியை தான் நம்ம தீப தேவதையாகவே வணங்குகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் சாயந்தரமான வேலையில் இருள் வ இருள் சூழ்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அகல் விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைத்தோன்னா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தேவி வருவாங்க என்று காலங்காலமாகவே ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது இந்த இதுக்கும் ஒரு கதை இருக்குது அது என்னன்னா ஒரு தடவை ஒரு குயவர் வந்து ஒரு அரசருக்கு தேவையான மண்ணால் அன்ன பொருட்களை எல்லாம் செய்து கொடுத்தாங்க அந்த நேரத்தில் இந்த அரசருக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த குயவரோட மருமகள் வந்து சொன்னாங்க இதை மாதிரி கார்த்திகை தீபத்தன்று எங்கள் வீட்டில் மட்டும்தான் நாங்கள் விளக்கேற்றுவோம் மற்ற உங்கள் அரசாட்சியில் இருக்கிறவங்க வீட்டில் யாருமே விளக்கை ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு ஒருக்கு வே கோரிக்கை விட்டாங்க இதனால் இதை பார்த்துட்டு இது என்னோட இது சுயநலமான ஒரு கோரிக்கையாக இருக்கே அப்படின்னு சொல்லி சரி இதுக்கும் முன்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சரின்னு அவங்களும் இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி கார்த்திகை தீபம் வந்தது அந்த அரசரோட அரசாட்சியில இருந்த மக்கள் யாருமே வந்து தீபமே ஏற்றவில்லை ஆனா அந்த குயவனோட வீட்டில் மட்டும் தீபங்கள் எரிந்து கொண்டு வந்தது அந்த தீபத்தோட ஒளி ரொம்ப தூரம் போணுச்சு அந்த நேரத்தில் மகாலட்சுமி தேவிக்கு வந்து எங்க போகிறதுனே தெரியாம ரொம்ப கலைச்சு போய் அப்புறம் கடைசியில் அந்த குயவனோட வீட்டில் ஒளி தெரியறதை பார்த்து அவங்க வீட்டுக்கு போனாங்க அந்த நேரத்தில் அந்த குயவனோட மருமகள் மகாலட்சுமி தேவியிட்ட சொன்னாங்க மகாலட்சுமி தேவி இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் எங்கள் வீட்டுக்கு வரல நாங்கள் உண்மையாக கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வரதில்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் என்னை மன்னித்து விடுங்க என்னை மன்னித்து எங்கள் வீ எங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்து எங்களுக்கு அருள் புரியுங்க எங்களோட பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு மகாலட்சுமி தேவியும் ரொம்ப ஆனந்தம் அடைந்து அவங்களுக்கு அவங்கள வந்து மன்னிப்பு மன்னிப்பு கொடுத்து அவங்களுக்கு அருள் புரிந்தாங்க இதனால தான் வந்து கார்த்திகை தீபத்தை கார்த்திகை மாதத்தன்று சாயந்தரமான வேலையில் இருள் சூழறத்துக்கு முன்னாடியே நம்ம அகல் விளக்குகளெல்லாம் ஏற்று வைத்த மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு வருவதாக ஒரு ஐதீகம் சிவபெருமானுக்கு மொத்தம் ஆயிரத்தெட்டு திருத்தலங்கள் இருக்கிறது அதில் தலங்களாக கருதப்படுபவை காசி சிதம்பரம் திருவாரூர் திருவண்ணாமலை காலகசி ஆகியவை ஆகும் இதில் நெருப்போட தலமாக திருவண்ணாமலை கருதப்படுகிறது அங்கே அங்கே தான் வந்து அந்த திருவண்ணாமலையை சு சிவரூபமாகவும் தேஜோலிங்கமாகவும் வர்ணிக்கப்படுகிறது இந்த திருவண்ணாமலையோட இந்த திருத்தலத்துக்கு ஒரு கதை இருக்குது அது என்னன்னா அடிமுடியை தேடிய கதை என்று ஒரு கதை இருக்குது அது என்ன கதை அப்படின்னா ஒரு தடவை பிரம்மதேவருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் அகங்காரம் ஏற்பட்டு விட்டது அது என்னென்னா பிரம்மதேவன் நினச்சிக்கிட்டாங்க தான் வந்து இந்த படைக்கிற தொழிலை செய்யவே இல்லைனா உலகத்தில் எதுவுமே சரியாகவே நடக்காது உலகமே ஸ்தம்பித்து போயிடுவிடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டு விட்டது விஷ்ணு பகவானுக்கும் அதே போலவே தான் காக்கிற தொழிலை செய்யவே இல்லைனா உலகம் சரியான நிலையில் போகாது அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு கர்வம் ஏற்பட்டு விட்டது இதனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே யார் பெரியவன் அப்படின்னு ஒரு சண்டையை ஏற்பட்டு போது அந்த சண்டையின் மூலமாக ஒரு ஜோதி எழும்பியது அப்புறம் அந்த ஜோதியோட அடிமுடியை யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவர் என்று ஒரு அசரடியும் கேட்டது அதனால பிரம்மதேவரும் பிரம்மதேவர் வந்து ஒரு அன்னமாக மாறிவிட்டாங்க விஷ்ணு பகவான் வந்து ஒரு வராகமாக அதாவது ஒரு பன்றிய உருவம் எடுத்து அவங்க ரெண்டு பேரும் அந்த ஜோதியோட அடியையும் முடியையும் தேட போனாங்க ஆனால் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல அந்த ஜோதியாக இருந்த சிவபெருமான் வந்து திருவண்ணாமலையில பனிரெண்டு இடங்கள்ல ஜோதி தோன்றி காட்சியளித்தாங்க இந்த கதையின் மூலமாக அந்த அறிவின் மூலமாகவும் அதாவது மேதையின் மூலமாகவும் அறிவை குறிக்கக்கூடிய பிரம்மா வந்து அவங்களால அவங்க தன்னோட அறிவால் சுயபெருமான பார்க்க முடியவில்லை அன்பு வடிவத்தில் அந்த சிவபெருமான அதே நேரத்தில் ஸ்ரீமனான அதாவது செல்வத்தை அரு அருளக்கூடிய விஷ்ணு பகவானாலையும் தன்னோட செல்வ சக்தியாலேயும் அவங்கள பார்க்கவே முடியல சுயபெருமான ஆனால் பக்தியால சிவபெருமான நிச்சயமாக பார்க்க முடியும் இந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்காகவே சுசீந்திரம் திருவானைக்காவல் திருவுற்றியூர் ஆகிய ஊர்களில் இது சிவபெருமானும் பிரம்மதேவரும் விஷ்ணு பகவானும் மூணு பேருமே ஒரே உருவமாகவே அங்கே வடிவமைக்கப்பட்டு நம்ம அனைவருக்குமே காட்சி தராங்க சிவபெருமான் ஜோதிஸ்வரமாக காட்சி அளித்ததுனாலே இந்த கார்த்திகை மாதத்தன்று சொக்கப்பணி ஏற்றப்படுகிறது சிவபெருமான் அதாவது சொக்கநாதர் ஆகிய இந்த சொக்கப்பனை குறிக்கிறதுனால இதுக்கு சொக்கப்பனை என்று பெயர் வந்தது இந்த சொக்கப்பனையை எப்படி செய்வாங்க அப்படின்னா ஒரு பெரிய கழியை நட்டு வச்சு அதில் பனை ஓலை எல்லாம் நிறைய எடுத்து ஒரு பெரிய கூம்பு மாதிரி செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு பழனி நட்சத்திரமாக பார்த்து ஒரு பெரிய அகல் விளக்கை ஏற்றி அதில் சிவபெருமான ஆவாகனம் செய்து அவங்க செய்து வச்சிருந்த சொக்க பனை கிட்ட போய் அந்த ஜோதியை காட்டி அதை அப்படியே எறி விடுவாங்க இந்த ஜோதியின் மூலமாகவும் சிவபெருமானம் அனைவருக்குமே காட்சியளிப்பதாக ஒரு ஐதீகமாகும் இந்த கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையிலையும் தீபம் ஏற்றப்படுகிறது இது மிகவும் பிரசித்தமானது இந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு இன்னென்னெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ நெய்யை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஐந்தடி உயரமும் இரநூறு கிலோ எடையும் உள்ள ஒரு கொப்பரையில் அந்த நெய்யை ஊற்றி அதுக்கப்புறமா ஆயிரம் மீட்டர் காடா துணியை திரியாக திரித்து அது அதை அப்படியே கட்டி அவங்க இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றுவாங்க இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா கூட எளிதில் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு அவ்வளோ ஒளியை கூட தரக்கூடியது இதுவாகும் இந்த கார்த்திகை மாதத்தன்று அதாவது கார்த்திகை தீபத்தன்று உங்களோட அனைவரோட வீடுகளையுமே அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து மகாலட்சுமியை செல்வது செழிப்போட உங்களோட வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வர வைத்து நீங்கள் அவங்க ஆனந்தமாக வாழும்மா நான் சாமனியின் முகம் யூடியூப் சேனல் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஒரு பதவி உங்களை சந்திக்கும் போது உங்கள் வந்து உங்கள் ஜோகிராஜ் நன்றி வணக்கம்